கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா ஜூலை 28. பெருமை என்னும் ஆபரணம். பெருமை சரப்பணியை போல் அவர்களை சுற்றி கொள்ளும். சங்கீதம் 73:6. வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஸ்திரீகள் அனைவரிலும் மிகுந்த பெருமையுள்ளவள் ஏசபேல் ஆவாள் என நாம் கூறலாம். அவள் தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியாய் எட்டி பார்த்தாள். 2 ராஜாக்கள் 9:30. ஆகாவின் குடும்பத்தின் மேல் எகூ தேவ நியாய தீர்ப்பை உக்கிரத்தோடு செலுத்தி கொண்டிருந்ததை அவள் கண்கூடாக கண்டு கொண்டிருந்தும் அந்த நேரத்தில் அவ்விதம் வெளியே எட்டி பார்ப்பதற்கு அவளுக்கு எவ்வளவு பெருமையும் துணிவும் இருந்திருக்க வேண்டும். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்து கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவுது. 1 பேதுரு 3:3-4. ஆம், இவ்வேத வசனத்தின் வெளிச்சத்தில் பார்க்கும்போது புறம்பான தங்களை அலங்கரிக்கும் அல்லது சிங்காரிக்கும் பெண்களுக்கு ஒரு சாந்தமுள்ள ஆவி இராது என்னும் உண்மையை நாம் மறுதலிக்க முடியாது. பழைய ஏற்பாட்டில் தேவ ஜனங்கள் தங்கள் தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தின சந்தர்ப்பங்களில் எல்லாம் தங்கள் ஆபரணங்களை கழற்றினார்கள் என்று நாம் காண்கிறோம். ஆதியாகமம் 35:4, யாத்திராகமம் 33:4. ஏசபேலுடைய அகந்தை அவளுக்கு மிகவும் சபிக்கப்பட்டதொரு மரணத்தை சம்பாதித்து கொடுத்தது. அவளை கீழே தள்ளினதினால் அவளுடைய இரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெரித்தது. அவன் அவளை மிதித்து கொண்டு உள்ளே போனான். நீங்கள் போய் சபிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை பார்த்து அவளை அடக்கம் பண்ணுங்கள். அவர்கள் அவளுடைய தலையோட்டையும் கால்களையும் உள்ளங்கைகளையுமே அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. 2 ராஜாக்கள் 9:33-35. நாய்கள் ஏசபேலை தின்னும் என்னும் எலியாவின் வார்த்தைகள் உண்மையாய் நிறைவேறின. நாம் நம்முடைய புறம்பான அலங்கரிப்புகளையெல்லாம் களைந்துவிட்டு தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நம்மை அலங்கரித்து கொண்டு 1 தீமோத்தேயு 2:10 நம் தேவனோடு மனத்தாழ்மையாக நடப்போமாக. ஆமேன்.